நிறைய பேர் எனக்கு தொடர்ந்து நீங்கள் புலம்பெயர்நாட்டிலிருந்து சரி இங்கே இருந்து சரி நிறைய பேர் தொடர்ந்து சொல்லி நீங்கள் நீங்கள் நெய் கொண்டு தயாரித்த உணவுகள் கமகமவென வாசனை வீச வேண்டுமா? பாவியுங்கள் ராயல் சுத்தமான நெய். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் ராயல் சுத்தமான நெய்யினால் தயாரித்த அறுசுவை உணவுகளுடன் கொண்டாடி மகிழுங்கள். உங்கள் நலன் கருதி ஆய்வு கூடத்தில் தரம் பரிசோதிக்கப்பட்டு புதியிடப்படுகின்றது. பேக்ட் பை ராயல் இண்டஸ்ட்ரீஸ் யாழ்ப்பாணம், சந்தைப்படுத்துபூர், சிவா நறுமண பூங்கா, இலக்கம் 288 ஆஸ்பத்திரி வீதி, சத்திரத்து சந்தி, யாழ்ப்பாணம். போன் 0021 222 2567. வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் கே எஸ் சங்கர். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் இதை பற்றி காய்க்கப்படுறோம்னு சொன்னால், நாங்கள் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதாவது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கடத்தல் சம்பவம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. முதலாவது அதை பற்றி பார்த்துட்டு, பிறகு நேற்று தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியிலையும் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு, அதை என்னென்னு சொல்லி இந்த வீடியோ நாங்கள் இடையில் காய்ச்சி கொள்கிறேன். மற்றது முல்லைத்தீவு, வவுனியா, அப்படிப்பட்ட இடங்கள்லையும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, அது என்னென்னு சொல்லி இந்த வீடியோ முழுமையாக பார்ப்போம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாவே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணொலியை நீங்கள் எவ்வளோ பேருக்கு சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு முடிஞ்ச அளவு சேவ் பண்ணுவோம். நீங்கள் சேவ் பண்ணுறதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் விழிப்புணர்வாக இருப்பினும், அதால் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிற தவிர்த்துக்கொள்ளலாம், அதையும் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதாவது யாழ்ப்பாணம் நாவாந்துற பகுதியில் ஒரு நபரால் பாடசாலைக்கு முன்னுக்கு நின்று சந்தேகிக்கக்கூடிய வகையில்ன்றதால் அந்த ஊர் மக்கள் அவரை பிடிச்சி அடிச்சிருக்கார். அந்த சம்பவம் நாங்கள் நேற்று வீடியோவில் போட்டிருந்தாங்க, மற்ற அந்த அவரை பற்றி இந்த காணொலிகளும் போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நியூஸ் வந்தது, அதாவது அந்த அடிச்சிட்டு அந்த நாக்கள் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி சொல்லப்பட்ட ஒரு நியூஸ் ஒன்று வந்திருந்தது, அதை குறிப்பிட சொல்லிக்கொள்றேன். என்ன காரணத்துக்கு அதை சொல்கிறேன்னு சொன்னால், நான் தெரியாமல் ஒரு நபரை நாங்கள் தவறாக சித்தரிக்கக்கூடாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒட்டுமொத்த நியூஸ்லேயுமே அவர் ஃபோட்டோ போட்டு வீடியோக்களை போட்டு கடத்த வந்ததான் சொல்லியிருந்தவர், அதையும் பார்த்து தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பிறகு மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறேன், அதையும் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்கிறேன். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பாக நேற்று தினம் 16ஆம் தேதி 5ஆம் மாதம் 2023ஆம் தேதி நேற்று கிளிநொச்சியில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. என்ன சம்பவம்னு சொல்லி சொன்னால், சம்பவத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. உடம்புலேயே
இந்தியா தெரியல என்ன ஆகுது நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் ஒரு வேன் உண்டு, அதாவது இலத்திரியல் பொருட்கள் இருக்கு தானே, அது விற்கக்கூடிய வாகனம் ஒன்றில் ரெண்டு பேர் சந்தேகத்துக்கிடமா நின்றுருக்கணும். அதை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் அவர் விசாரிச்சிருக்கணும், விசாரிக்க அவர் சிங்களத்துலேயும் கழிச்சிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விசாரிக்க அதுக்கேற்ற பதில் அவர் சொல்லலை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ரெண்டு பேரையும் அந்த ஊரில் ஒரு அமைப்பு உண்டு, ஒரு வீட்டுக்குள்ள அவர் அடைச்சி வச்சிருந்துருக்கணும். அதை அடைச்சி வச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மக்களுக்கெல்லாம் தெரிய வந்து மக்கள் கொந்தளிப்பாகி மக்கள் பார்த்துச்சுனா ஒரு வீட்டுண்ட ஜன்னல், அந்த ஜன்னலெல்லாம் உடச்சி கொண்டு உள்ளுக்க போக பார்க்கணும். மற்றது கதவெல்லாம் உடச்சி கடைசியாக உள்ளுக்க போய் அவளுக்கு அடியணை அடித்து போட்டு அவன் வாகனம், அதாவது வந்த வாகனத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடித்து நோக்கி இருக்கணும். அதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவள் அந்த இல்லத்திரியின் சாமான கொண்டந்தவில்லானே, அந்த கொண்டந்த இல்லத்திரியின் சாமான்லாம் கீழே போட்டு உடைக்க வலிக்கிறீங்க. உடைக்க வலிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அரவாசி பெட்டிகளுக்குள்ள ரவசி முக்காவாசி பட்டியலுக்கு சாமான் இல்லையான்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன சொன்னால் அந்த வீடியோ நான் வீடியோ தான் பார்த்தேன், நான் நேரடியாக எல்லாமே பார்க்கல. அந்த வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா அந்த அதை சொல்லி நம்ம என்னடா வெறும் பட்டியாக கிடக்குன்னு சொல்லி எல்லாம் கழிச்சு கொண்டிருக்கணும். அதில் பார்க்க நான் விஷயத்தை சொல்லிக்கொள்ள, நான் நேரடியாக பார்த்த சம்பவங்கள் அவங்க சொல்லிக் கொள்ளல. என்ன சொன்னால் அதுக்குள்ள வெறும் பட்டியலை வச்சு ஏமாத்துற மாதிரி பிள்ளைகளை கடத்த வந்தேன்னு சொல்லி சம்பவம் வந்து கிளிநொச்சியில் பதிவாயிருக்கு. அதை உங்களை குறிப்பிட்டு சொல்லிக் கொள்கிறேன். அந்த வீடியோக்கள் உங்களை போட்டோம்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். அடுத்தது வவுனியாலையும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது, இது உறுதிப்படுத்தப்படாத ஒரு சம்பவம் தான். வவுனியால ரம்பக்குளம் மகளிர் கல்லூரி பாடசாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் ஆண்டு பிள்ளை உண்டு, சிறுமியரால் பாடசாலை முடிஞ்சு தங்கள் பெற்றோருக்காண்டி பார்த்து கொண்டு வந்திருக்கிறார். அவள் வாரத்தை கொஞ்சம் நேரம் சென்றுட்டு அந்த வகையில் அவள் அந்த பாடசாலைக்கு வழியால் இருக்கிற ஒரு இருக்கையில் இருந்திருக்கான்னு சொல்லி அந்த நியூஸை பார்த்து தான் சொல்லிக்கொள்கிறேன். வழியால் ஒரு இருக்கையில் இருந்திருக்கிறான். இருக்கிற சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளையை யாரோ தெரியாத நபரால் வந்து கூட்டின் போக முற்பட்டிருக்கிறார். அந்த பிள்ளையை அவரோட போயிட்டு கொஞ்சம் தூரம் போக அழுவழிக்கிட்டு அழுதா பிறகு அந்த நபரை காணையில் அந்த பிள்ளை திருப்ப பாடசாலை நோக்கி விளையக்க இடையில ஒரு பெண்மணி கண்டுட்டு அந்த பிள்ளைய பாடசாலையில் ஒன்று ஒப்படைச்சிருக்கிறான்னு சொல்லி ஒரு தகவல், அதாவது ஒரு நியூஸ் ஒன்று வழியாயிருக்கு. ஆனால் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரபலியமான ஒரு வெப்சைட்லாம் வந்திருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இதை பற்றிய ஒரு புகார் ஒன்றுமே போலீஸ் ஸ்டேஷனில் யாருமே கொடுக்கல. அதையும் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்றேன். இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் கட்டாயம் ஒரு போலீஸுக்கு ஒரு கேஸ் கொடுப்பினா இதை பற்றிய சம்பவங்கள் ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரையினேன் சொல்லியும் சொல்லியிருக்கேன் குறிப்பிட்டு, அதையும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தது 3வது முல்லைத்தீவு, இது குறிப்பாக தமிழர் பிரதேசங்கள்லாம் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது, அதையும் குறிப்பிட்டு சொல்கிறேன். அதுவும் குறிப்பாக மே மாதத்தில் நடக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு என்னென்ன காரணத்துக்குன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதோட நான் சொன்னேன்னு சொன்னாலும் அது வேற மாதிரி பிரச்சனையாக போயிட்டும், அதில் அதை தவிர்த்து கொள்வோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு, முல்லைத்தீவு ஒட்டி சுட்டாம் பிரதேச செயலத்துக்குரிய ஒரு பாடசாலை ஒன்று முடிஞ்சு பல்லுக்க பிள்ளைகளாக விட்டு போயிருந்தானே போயிருக்க ரெண்டு சிறுமிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிருக்கணும். அந்த சிறுமிகள் போயிருக்க அவளை பின்தொடர்ந்து டெண்டு வாகனம் ஒன்று, அந்த கூலர் வாகனம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் கயஸ் வாகனம், இந்த கூலர் வாகனம்னு சொன்னால் அந்த ஐஸ் எல்லாம் போட்டு கொண்டு போயிருந்தாங்க மீன்கள் பழுதாக போவாமைக்கு, அப்படிப்பட்ட வாகனம் டெண்டு வாகனம் இந்த டெண்டு சிறுமியை பின்தொடர்ந்து போயிருக்கு. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேனில் இருந்து ஒரு 5 பேர் கொண்ட குழு இந்த பிள்ளைகளை கேட்டிருக்கினோம், உங்களை கொண்ட வீட்டை விடுறோம் வாங்குறேன்னு சொல்லி கேட்டிருக்கினோம். அப்படி கேட்டோடனே அந்த பிள்ளைகள் சுதாகரித்து உடனே பக்கத்தில் இந்த வீட்டை ஓடி போய் அங்கே பாதுகாப்பாக இருந்துட்டினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளையோட பெற்றோருக்கு அந்த வீட்டுக்காரலாம் சொல்லி பிறகு இது சம்பந்தமாக அவன் பெற்றோர் போய் ஒட்டி சுட்டான் போலீஸ் ஸ்டேஷனில் இது சம்பந்தமாக ஒரு முறைப்பாடு ஒன்று போட்டிருக்கிறேன், அதையும் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்கிறேன். இப்படி சம்பவங்கள்லாம் இப்போ தற்சமயம் இலங்கையில் குறிப்பாக தமிழர் பகுதியில் நடந்து கொண்டிருக்கு, அதையும் உங்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி போட்டு நீங்கள் உங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி யோசிக்காதீங்க. என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காட்டியும் உங்களோட பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை தான். மற்ற பெற்றோர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டுக்கொள்றேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சாதாரண பிள்ளைகள் போய் வரைக்கலாம், டியூஷனுக்கு போய் வரணுமோ இல்லை பள்ளிக்கம் போய் வரணுமோ, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய இல்லை தனியாக விட்டுறீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி, இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் ஏன் போய் பிள்ளைகளை டியூஷனுக்கோ பள்ளி
நடக்குது போட்டுட்டு வாரீங்க. காரணம் உங்க பிள்ளைகள் ஒரு பாதுகா பெருக்கணும்ன்ற நோக்கத்துக்காண்டி தானே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது கடத்துறாங்கன்னு சொல்லி போட்டு கொண்டு விட்டுட்டு வரீங்க. அதுக்கு நேரம் இருக்கண்டா, சாதாரண காலையில் உங்க பிள்ளைகளை கொண்ட டியூஷனுக்கு விளையாடி பழகத்துக்கு வர்றதுக்கே நேரம் இருக்காது. அதையும் யோசிச்சுட்டு நீங்க உங்க பிள்ளைகளை முழு பாதுகாப்போட கொண்டு விட்டுட்டு வாங்க. நீங்கள் இப்படி செய்யறதால கடத்தல்காரர்கள் மட்டுமிருந்து உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படாமைக்கு வேற வேற பிரச்சனைகள் இருந்து உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். உதாரணத்துக்கு இப்போ டியூஷனுக்கு போய் வரீங்கன்னு சொன்னா, இப்போ பொம்பளை பிள்ளைகள்னு சொன்னால் சில ஆண்கள் பின்தொடர்ந்து வர்றது, மற்றது சில பேர் ரோட்லாம் குடிச்சு போட்டு நிற்பாங்க, அப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதுகளில் இருந்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கலாம். மற்றது உங்கள் பிள்ளைகள் இந்த தவறான பாதையில் போகாமைக்கு நீங்கள் தடுத்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு நீங்கள் கண்காணிப்பு எல்லாமே வளர்த்தீங்கன்னு சொன்னால் டியூஷனுக்கு போயிடணுமோ இல்லையோன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. அதை நீங்கள் உங்களை விட்டுட்டு வரையாக உங்கள் பிள்ளைகள் டியூஷனுக்கு போய் வருதோ இல்லையோன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நடந்து கொள்ளுங்க. மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனவே பார்த்துருப்பீங்க, வீடியோவில் வந்திருக்கும், அதாவது ரெண்டு பிள்ளைகளை கத்தி அளவு குத்து 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 ஒன்று குத்தி அந்த ரத்தம் சீர சீர ஒரு வீடியோ எடுத்து ஒரு சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி கொண்டு வருது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கும் வந்தது. நான் வந்த உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி போயிட்டுது. நான் பிற என்ன செய்தேன்னு சொன்னால் வீடியோ பார்க்காமக்கி வாய்ஸை மட்டும் கேட்டேன். நான் என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் அது மன்னர் அந்த சம்பவம்னு சொல்லித்தான் வாட்ஸ்அப் ஃபுல்லாகவே எல்லாரும் பரவி கொண்டிருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அதுக்கு இதன் ஹிந்தி ஹிந்தி பக்கம் அந்த கதைக்கிற சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு. அதை போட்டு விளங்கிட்டு எனக்கு இது பழைய வீடியோ, மற்றது இங்கே நடந்தது இல்லை, இது இங்கே வெளியிடங்களில் நடந்திருக்கு, வெளிநாட்டில் இங்கே நடந்திருக்குது. ஹிந்தி அண்ட் இல்லை வேறு அது மொழி, அதை குறிப்பிட்டு சொல்கிறேன். வெளியிடங்களில் நடந்திருக்குன்னு சொல்லி நான் சுதாரிச்சுட்டு அதை ஒருத்தங்க சியாபண்ணவும் இல்லை. நான் அதை பற்றி ஒரு கதையும் ஒன்று இல்லை. ஆனால் இன்றைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நம்பி ஒன்று விசாரிக்காமல் ஒன்று பார்க்காமக்கி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொண்டிருக்கணும். இப்படி மண்ணால் நடந்தது மண்ணால் நடந்ததுன்னு சொல்லி ஷேர் பண்ணி கொண்டிருக்கணும். இப்படி போலியான தகவல் நிறைய பரவி கொண்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு வார தகவல் உண்மையோ பொய்யோன்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு ஏதாவது நியூஸ் ஒன்று வருதுன்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் வெப்சைட்லேருந்து அடிச்சு பாருங்க, இப்படி நியூஸ் ஒன்று வந்திருக்கோம்னு சொல்லி. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு பார்க்கக்கூடாத வீடியோக்கள்னு சொன்னால் நீங்கள் சவுண்டை மட்டும் கேட்டு பாருங்க. ஒன்று சிங்கள இலங்கைன்னு சொன்னால் சிங்களம் இல்லாட்டி தமிழ் ரெண்டுலாம் ஒரு கதைப்பினம் ரெண்டுதான் ஒரு மொழி இருக்கும்னு சொல்லி கேட்டு பாருங்க. அது ரெண்டு மொழியும் அதில் இல்லை, அதாவது ஒரு வேறு நாட்டு மொழி ஒன்று கதைச்ச மாதிரி எனக்கு கேட்டுச்சு. நான் ஃபுல்லாக பார்க்கல, எனக்கு ஒரு மாதிரி கிடந்துச்சு. அதில் பார்க்கக்கூடாத வீடியோ, அதாவது என்ன சொல்கிறது இருக்கும் பார்த்தா நித்திர வேறு, அது அப்படிப்பட்ட வீடியோ ஒன்று தான். அதுலையும் பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணிக்க பார்த்து ஷேர் பண்ணி கொள்ளுங்க. நான் நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் எனக்கு தொடங்கணுன்றது, நீங்கள் புலம்பெயர் நாட்டிலேருந்து சரி இங்கே இருந்து சரி நிறைய பேர் தொடங்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் குறிப்பாக புலம்பெயர் நாட்டிலேருந்து நிறைய பேர் தொடங்கணும்னு சொல்லிங்க. தம்பி எங்கள் இலங்கைக்கு வரத்துக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அட உங்களை நேரம் மயக்கக்குழு வாங்கி காய்ச்சி கொண்டிருக்கோம் பார்த்தீங்களோ. ஆண்டவா ஐயோ, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு என்ன எனக்கு வெறுப்பாக கிடக்கு என்னன்னு சொன்னால், இவ்வளோ நேரம் நான் மைக் ஆன் பண்ணி போட்டு மைக்குண்ட கேபிள் அங்கே ரிசீவர் கிடக்கு, ரிசீவரோட கேபிளை நான் ஃபோனோட குத்தான் வைக்கிறது கதைச்சி கொண்டு வந்திருக்கேன். முதல் குத்தி நான் தான் குத்தி போட்டு மைக் வேலை செய்த சவுண்ட் எல்லாம் ஓகேன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து நான் அதை செக் பண்ணியிருக்கேன். அந்த மைக் இந்த ஃபோனில் ஊற்றின கேபிளை கழட்டி போட்டுதான் செக் பண்ணி பார்க்கணும். நான் செக் பண்ணி பார்த்துட்டு கொழுவாக மறந்துட்டு இங்கே வந்து காய்ச்சி கொண்டு இருப்பேன். இதுதான் பரவாயில்ல, சத்தம் இல்லாமல் ஒழுங்காக இருக்குது. அதால் பார்த்தீங்கன்னா மைக் தேவையில்லை. இப்படித்தான் யோசனைகள் வந்தால் எல்லா பக்கத்தையும் யோசிச்சு கொண்டு வேண்டி வரும். இப்போ அடுத்தது என்னென்னு சொன்னால், நீங்கள் நிறைய பேர் புலம்பெயர் நாட்டிலேருந்து என்னோடய தொடர்பு கொண்டு கேட்டிருந்தீங்க, தம்பி இலங்கைக்கு வர்றதுக்கு பயமாக இருக்குது வரலாம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் பயப்பட விதையில் வந்து போகலாம். என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மக்கள் விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறத நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் பாடசாலைக்கு போய் வரைக்க பெற்றோர் மாதிரிலாம் நீங்கள் கிட்ட பாடசாலைன்னு சொன்னால் விட்டுட்டு வாங்க. தூர பாடசாலை பிள்ளைகள் பஸ்ஸில் போயிடணும்னு சொன்னால் நண்பர்களை சேர்த்து அனுப்புங்க, அது ஒரு பாதுகாப்பாக இருக்குது. நீங்கள் போகிறது கஷ்டம்னு சொன்னாலும் நண்பர்களை சேர்த்து போய் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு, நீங்களும் ஒரு நிம்மதியாக இருக்கலாம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூஷனுக்கு போய் வரைக்கும் அப்படி முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களாக சேர்ந்து, இப்போ ஒரு தான் ரெண்டு பேர் போயிருக்கா அது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும், ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போயிருக்கா அது ஒரு பலமாக இருக்கும், எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கேக்க நல்ல பலமாக இருக்கும். அதுக்காண்டி நீங்கள் போய் வரைக்க நீங்கள் டியூஷனுக்கு போய் வரைக்கும் இப்படி அனுப்பிக்கொள்ளுங்க. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், மன்னாரில் ஒரு சம்பவம் நடந்தது, அதாவது கடத்த வந்தால் சொல்லி ஒரு சிறுமி ஒரு வாக்குமூலம் கொடுத்த வீடியோகள் நாங்கள் பார்த்துனாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அவன் வந்து தேடி பார்த்தான், நாங்க தேடினதான் நாங்க பார்த்தோம். பாக்க வந்து தேடி
அதுக்கப்புறம் நாங்கள் பிலாசியோட போயிட்டு பிலாசியில் சொன்னோம், பிலாசி ஃபோன் எடுத்து யாருக்கும் சொன்னாங்க. இதோ பாருங்க, இதான் அந்த பேன், ஆள் கடத்தல் பேன். இந்த வேனில் தான் குழந்தை பிள்ளைகளை கடத்துகிறாங்க அப்படின்னு தலைமை நான் காக்களை பிடிச்சிட்டு வந்திருக்கு. இந்த நம்பரை பார்த்துக்கிறேங்க, இது வியாபாரம் செய்யணுட்டு வாரான் ஆக்கள். இந்த வேன் நம்பரை பார்த்தா கொஞ்சம் உஷாராக இருங்க. வேனில் கடத்த வந்த சொல்லப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாகவே மன்னரில் நிறைய காலமாக பொருட்களை விநியோகித்து கொண்டு வரார். அது உண்மையாகவே அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொருட்களை விநியோகித்து தான் வந்தவர்னு சொல்லியும் ஒரு தகவல் போய்கொண்டிருக்குது. எது உண்மை இது போய்யன்னு சொல்லியுமே எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் கீழ கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. மற்றது, நீங்கள் நிறைய பேர் வேன் வச்சுருக்கீங்க. அநேகமான வேன்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு ஓய்வு கடை ஒரு மரத்துக்களை நிப்பாட்டி வச்சுருப்பீங்க. மெயின் ரோட்டில் நிப்பாட்டினா வாகனங்களுக்கு அது ஆக்சிடென்ட் நடந்துடுமான்னு சொல்லிப்பட்டு பயத்தில் சில பேர் அந்த ரோட்டு உள்ளுக்கு கிராமப்புறத்துக்கு போகிற ரோட்டுகளில் நிப்பாட்டி போட்டு மரண நிலையில் நின்று நீங்கள் ஓய்வு எடுத்து கொண்டிருப்பீங்க. அப்படி நிற்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஓய்வு எடுக்க தான் நிற்கிறீங்க, ஆனால் பார்க்குறாக்களுக்கு நீங்கள் என்னத்தை நிற்கிறீங்கன்னு சொல்லி தெரியாது. அதாவது குறிப்பாக அந்த ஊர் மக்கள் நான் பார்த்துட்டு நான் பழுக்க முடிஞ்சு வர டைமில் நிற்கிறீங்கன்னு சொன்னால் மத்திய நேரம் தானே வெயிலுக்கு ஓய்வு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நீங்கள் நிற்பீங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் பார்த்துட்டு பழுக்க முடிய நேரத்துக்கு வேறு என்னதில் நிற்கிறார் பிள்ளையில கடத்தவாருன்னு சொல்லி அவர் அடிக்க வந்துருக்கணும். அதான் நீங்கள் நிற்க கேட்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லி போட்டு நீங்கள் நிற்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும், அவையிலும் ஜோசிக்காமல் அடிக்காமல் இருப்பினோம். ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஜோசி வேன் காரணாங்க நான் வேன் வச்சுருக்க தப்பான்னு சொல்லி கேட்பீங்க. உங்களை குறையாக சொல்லலை, நான் மக்களையும் குறையாக சொல்லலை. ஒரு விளக்கமில்லாத காரணத்தாலும் இது ரெண்டுமே நடக்குது. குறிப்பாக நீங்கள் வேன் வச்சுருந்தாலும் ஒரு நிற்க பழுக்க முடிஞ்சு போகிற நேரத்தில் நிற்க பார்க்குறவங்க யோசிப்பாங்க, கடத்துறது நிற்கணும்னு சொல்லி யோசிப்பாங்க. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை நிற்க இப்போ வந்து யாராவது விசாரிக்கணும்னு சொன்னால் அவளுக்கு தகுந்த ஆதாரத்தை காட்டி நீங்கள் விளங்கப்படுத்துங்க. இல்லை நான் பிள்ளையில தகுந்தேன், இல்லாட்டி நான் ஓய்வு எடுக்கணும், இல்லை வெயிலாக கிடைப்பேன், இல்லாட்டி நித்திர தூக்கம் பெறுது, அதெல்லாம் ஓய்வு எடுக்கிறேன், நான் ஐசியை பாருங்க நான் இருந்தேன் சொல்லி காட்டி நீங்கள் விளங்கப்படுத்தீங்கன்னு சொன்னால் சரி. இப்போ நீங்கள் அவள் அடிக்க வரீங்கன்னு சொல்லிப்பட்டு நீங்கள் கதைக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் இல்லாட்டி நீங்கள் எதிர்த்து காய்ச்சிங்கன்னு சொன்னால் வார மக்கள் ஏற்கனவே கோபத்தில் தான் வருவேன், உங்களை அடிக்கணுன்ற கோபத்தில் தான் வருவேன், என்னடா அவன் கடத்துறது நிற்கிறான்னு சொல்லி தான் வருவேன். அதுக்கு நீங்கள் எதிர்த்து காய்ச்சி ஒரு பிரிகோஷனுமே இல்லை, தன்மையாக அண்ணன் இல்லை நான் ஓய்வு எடுக்க நிற்கிறேன் சொல்லிப்பட்டு தன்மையாக விளங்கப்படுத்தீங்கன்னு சொன்னால் அவையிலும் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதை விட்டால் அடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்த்து கட்சி இல்லாட்டி நீங்கள் எதிர்த்து அடிக்க போனீங்கன்னு சொன்னால் பெரிய பிரச்சனை மாதிரி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு அடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது. அதையும் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, அவ்வளோ இருந்தாலும் இதோட நான் உங்களுக்கு வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இதை பற்றி கதைக்கணும்னு சொல்லி யோசிச்சுறேன் சொன்னால் நேற்று நாங்கள் ஒரு ஆளை அதாவது மனநலம் பாதிக்கப்படும் சொல்லி போட்டோம், அதால் அதையும் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். மற்றது நேற்று நடந்த சம்பவங்கள் உங்களை சொல்லணும் என்ற நோக்கத்துக்கான வீடியோ எடுக்கிறேன், மறக்காமல் எல்லாம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பிள்ளைகளை வெளியில் அனுப்புறத புரட்சிக்கொள்ளுங்க. குறிப்பாக வீட்டுக்கே வச்சு விளையாட போயிடணும்னு சொன்னால் அதுக்கு வசதிகளை செய்து கொடுங்க. டியூஷனுக்கு போய் வரீங்க, பள்ளுக்கும் போய் வரீங்க, நண்பர்கள் விட்ட போய் வரீங்கன்னு சொன்னால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கண்காணிக்க போயிருங்க. அதையும் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விழிப்புணர்வு அடைவீங்க. ஓகே, அவ்வளோ இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கே சங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சி யூ, டாடா, பாய் பாய்.